ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குயவனன் களிமண் மூலமாக கத்தர் எரேமியாவுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எரேமியா 18 இருக்குது. கத்தர் எரேமியா தீர்க்க தரிசியை பார்த்து, நீ எழுந்து ஒரு குயவன் வீட்டுக்கு போ, அந்த குயவனன் வீட்டில் என்னோட வார்த்தையை உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்படியே எரேமியா தீர்க்க தரிசியும் குயவனோட வீட்டுக்கு போகிறார். அந்த குயவன் களிமண்ணை வைத்து ஒரு மண்பானை வரைந்து கொண்டிருப்பதை எரேமியா பார்க்கிறார். ஆனால் குயவன் வரைந்து கொண்டிருக்கிற அந்த மண்பாண்டம் அவர் கையிலே கெட்டு போயிட்டு, அதனால அந்த குயவன் அந்த களிமண்ணை பயன்படுத்தி திரும்பவும் வேற ஒரு பானையை செய்கிறார். அப்போ கர்த்தர் எரேமியாவை பார்த்து, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்னோட கையில் இருக்கிறீங்க. நீங்கள் ஒருவேளை உங்களோட பாவத்தை எல்லாம் விட்டு என்கிட்ட திரும்பினீங்கன்னா, இந்த குயவன் செய்தது மாதிரி நானும் உங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஒரு ராஜ்யத்தை நான் அழித்து போடுவேன்னு அவங்களுக்கு விரோதமாக நான் சொன்ன உடனே அந்த ஜனங்கள் அவங்களோட பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினாங்கன்னா, நான் அவங்களுக்கு விரோதமாக செய்ய நினைத்த பொல்லாப்பை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஒரு தேசத்தை நான் கட்டி எழுப்புவேன்னு ஜனங்கள் கிட்ட சொல்லும்போது அவங்க என்னோட சத்தத்தை கேட்காம என்னோட பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாங்கன்னா, நானும் அவங்களுக்கு செய்ய நினைத்த நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்போ நீ யூதா ஜனங்களை பார்த்து, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். அதனால் உங்களில் ஒவ்வொருத்தரும் உங்களை பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.